பேர் சௌதா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சௌதா, நான் திருச்சி பாலக்கரையில இருந்து வந்து கேக்குறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த அவதூறு பரப்புறாங்கல்ல, நம்மளுக்கு அநீதி இழைச்சிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆதங்கத்துல வந்து நம்ம கேள்வி ஏதாவது ஒரு அல்லாட்ட கையேற்றி நம்ம கேட்டுறோம், எல்லாம் அவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா, அந்த அல்லாட்ட வந்து இந்த மாதிரி நம்ம ஆதங்கத்தில் அந்த மாதிரி கேட்டுடலாமா, இல்லை அந்த மாதிரி கேட்கக்கூடாது, நம்ம பொறுமையாக அல்லாஹ் அவங்களுக்கு வந்து அவங்கள திருத்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொறுமையாக அல்லாட்ட வந்து நம்ம அவங்களுக்காக கேட்கலாமா? அவங்க உறவினராக இருந்தாங்கன்னா நம்ம எப்படி அவங்கள்ட்ட திரும்பி பேச முடியும்? அல்லாஹ் வந்து பெரிய தண்டனையை கொடுத்துட்டான் அப்படின்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல, கோபத்தில் பேசிட்டோம் கேட்டுட்டோம் அப்படின்னா, அது அந்த அதை பற்றி எனக்கு முழுசாக கொஞ்சம் விளக்கம் தேவை. என்ன கேட்குறாங்கன்னா, மாதிரி அவதூறு பரப்புறாங்க இல்லையா, மாதிரி நம்மளை நம்ம ஒரு மேல ஒருத்தர் மேலே அவதூறு பரப்பிடுறாங்க, பரப்பிட்டு இவங்க வந்து அவங்களுக்கு எதிராக அல்லாட்ட துவா கேட்கலாமா, இல்லை பொறுமையா இருந்துக்கிறதா அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி. இல்லை அவதூறு பரப்பிடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க மனசு எங்களுக்கு அல்லாட்ட கோவத்தில் நம்ம வந்து கையேந்திடுறோம், கையேந்தி எல்லாம் அவங்கள வந்து பெரிய தண்டனையாக கொடு அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, திரும்பியும் நம்மளுக்கு மனசு அவங்க உறவினராக இருந்தாங்கன்னா கஷ்டமாக இருக்கும்ல, அப்போ வந்து என்ன செய்யறது, எல்லாம் அவங்கள திருத்து இந்த பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கள அந்த அந்த பாவத்தை அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா? திரும்பி அல்லாட்ட அந்த மாதிரி துவா கேட்கலாமா? வாபஸ் வாங்கலாமான்னு கேக்குறாங்க. அது சாபத்தை வாபஸ் வாங்கலாமா? அதானே சாபத்தை வாபஸ் வாங்கலாமா, இல்ல எந்தெந்த மாதிரி துவா கேட்கணும், எந்தெந்த மாதிரி துவா கேட்க கூடாது? சரி, அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஒருவர் மீது ஒரு அவதூறு சொல்லிட்டாங்க, அல்லது ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்க, ஒருத்தருடைய சொத்தை பறிச்சுக்கிட்ட ஏதோ ஒரு அநியாயம், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் என்ன செய்யறான், அநியாயம் பண்ணிட்டான், அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு ஒரு அநியாயம் பண்ணிவிட்டாங்க, அநியாயம் பண்ணுனா அந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க, அல்லாட்ட கையேந்திடுவாங்க, சில நேரத்தில் விட்டுருவாங்க, சில நேரத்தில் யாரெல்லாம் நீ பார்த்துக்க இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க நீ அழிச்சு போடு நீ உன் தண்டனையை கொடு என்று சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கையேந்திடுவாங்க. முதல்ல இப்படி கையேந்தலாமா என்ற அதனுடைய அந்தஸ்து என்னன்னு மார்க்கத்தில் விரங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இத்தகைய தாவத்தல் மதுலும், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்துகொள். எனக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நான் கையேந்திட்டால் அந்த அநியாயம் செஞ்சவங்களுக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம், அது அல்ல அது அல்லாத முடிவு செய்வான், ஆனால் பயந்து கொள்ளுங்கிறாங்க. நான் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு எதிராக கையேந்திட்டீங்க, அப்போ என்ன நான் பயந்து வாழணும், என்ன ஆகும் தெரியலையே, அவன் கையேந்திட்டானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இத்தகி தாவத்தல் மதுலும், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்து கொள். ஏனென்றால் ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரை கிடையாது. பாதிக்கப்பட்ட நேரடியாக அந்த துவா அல்லாஹ் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்கிறான், எந்த தடையும் இல்லை என்றால் இந்த பாதிக்கப்பட்ட ஆட்கள் கையேந்தினால் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொண்டு உலகத்தில் வேண்டாலும் ஏதாவது கொடுப்பான், அவன் விருப்பம் அது. நாடினால் மறுமையில் கூட என்ன செய்வான், தண்டிச்சுட்டு இவருக்கு நன்மையை கொடுப்பான், அது கணக்கில் எல்லாம் எடுத்துக்கொள்வான், அல்லாஹ் வந்து அதை லேசாக விட மாட்டான். அந்த பாதிப்புண்டா என்ன, பெரிய பாரதூரமான பாதிப்புலாம் இல்லை, சின்ன பாதிப்புக்கும் அது கொடுக்கும் நல்லா விளைவிக்கணும். ஒருத்தனை கொள்வது, அவனுக்கு பெரிய சொத்துக்களெல்லாம் பறிக்கிறது மாதிரி பெரிய விஷயம் இருக்க, அதை குறிக்கிற ஹதீஸ் இல்லை இது. இது எதுக்குரிய ஹதீஸ்ன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் முழு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை ரசூலில் அநியாயம்னு சொல்கிறாங்கன்னு விளங்கிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி முஆத் இப்னு ஜபல்ங்கிற சஹாபியை வேறு பகுதிக்கு, யமன் பகுதிக்கு அனுப்புகிறாங்க, வேறு பகுதியில் போய் வருஷம் அந்த ஜக்காத்து வந்து அவங்க பொருளாதாரத்துக்கு கொடுக்கணும்ல, 2.5% கொடுக்கணும்ல, அதை வசூல் பண்ணிட்டு வருவதற்காக வேண்டி அனுப்புகிறாங்க. ஆடுகளுக்கு ஜக்காத்து இருக்குது, மாட்டுக்கு ஜக்காத்து இருக்குது, ஒட்டகத்துக்கு ஜக்காத்து இருக்குது, தங்க நகைகள் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஜக்காத்து இருக்குது, அதை வசூலிக்க அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆடு மாடுகள் ஜக்காத்து எடுக்க போகிறீங்கல்ல, அப்படி போகும் பொழுது ஆட்டு ஜக்காத்து வந்து 40க்கு ஒரு ஆடு, ஆட்டுடைய ஜக்காத்து என்னென்னு கேட்டால் 40 ஆடு வச்சுருந்தான்னு சொன்னால் ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும், 40லேருந்து 120 வரைக்கும் ஒன்று தான், 50 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான், 60 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காத்து, 100 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தான் ஜக்காத்து, 121 வந்துட்டால் தான் இன்னொரு ஆடு ஜக்காத்தாகும். அப்போ 40லேருந்து 120 வரைக்கும் ஆடு ஒருத்தன் இருந்தால் ஒரு ஆடு ஜக்காத்தை எடுத்துக்கொள்வார்கள், இப்படி சட்டம் இருக்குது. அதுக்கு சொல்கிறாங்க, நீ ஜக்காத்து எடுக்கும்போது 40 ஆடு இருக்கும்ல,
அந்த ஊர் ஆட்டை நல்ல புருக்கி எடுத்து அவன் நல்ல வளர்ப்பு ஆடுன்னு வச்சிருப்பான்ல, அப்படியான ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்துடாது. ஜக்காத் எடுக்கும் பொழுது அவன் கிடையில் இருக்கிற ஆடுகளில் ஒரு நடுத்தரமான ஒன்று நீ எடுக்கணும். நீ ஜக்காத் என்று சொல்லி அவன் செல்லமாக வளர்க்கக்கூடிய ஒரு உயர்வாக கருதி வளர்க்கக்கூடிய ஆடுலாம் வச்சுருப்பாங்கல்ல, ஆடுகள் இருக்கும்போது சிலது என்ன செய்யுமா, செல்ல புள்ள மாதிரி வளர்ப்பாங்க, நல்லா தீனி போட்டு கொள்கொண்டு வச்சுருப்பாங்க, கூட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி உள்ள ஆடுகளை நீ எடுத்துடாத. அப்படி எடுத்தால் அவன் அநீதிலைக்கப்பட்டு விடுவான். அவன் கையேந்தினால் அல்லாவுக்கும் உனக்கு தெரியில்லை. அதுக்கு தான் இது சொல்கிறாங்க. இது எப்போ சொல்கிறாங்க, ஈயாக்க வ கராயிமா அம்வாளிகம், நீ ஜக்காத்து வசூலிக்க போகும் பொழுது அவர்கள் மதிப்புக்குரியதாக கருதுகிறார்களே அதை தூக்கிட்டு வந்துடாத. ஒரு ஆடு தான் உனக்கு கணக்கு, அந்த ஆடு தான் வேணும்னு கேட்டுறாத. எந்த ஆடு, அந்த உள்ளதுலேயே நல்லா இருக்குமே அந்த கொளுத்த ஆடு தான் வேணும்னு வாங்கிட்டு வந்துடாத. வாங்கினது அநியாயம்ங்கிறாங்க. இது சமுதாய பணிக்கு உள்ள விஷயம். இது அவர் தனக்கு வாங்க போகல, சமுதாயத்துக்கு ஜக்காத்துன்னு வாங்கிட்டு வந்தால் ஏழைகளுக்கு தான் கொடுக்க போகிறான். அப்படி ஒரு பணியாக இருந்தாலும் அவனுக்கு அந்த 40ல் ஒன்று எடுக்கிற நடுத்தரத்திலையும் எடுக்க வேண்டும். சிறந்த ஆட்டை பிடித்து கொண்டு வந்தால் அது அநியாயம். அவன் கையேந்திட்டா நீ பாதிப்பாங்க. எப்படிப்பட்ட நம்ம பெரிய பெரிய அநியாயத்தெல்லாம் சாதாரணமாக ஊதி விட்டு போகிறோம். இது பெரிய அநியாயமானு தெரியல பார்த்தா, இது ஒரு பெரிய அநியாயமாக நீங்கள்லாம் சொல்லுவீங்க. நமக்கெல்லாம் அப்படி தெரியும், என்ன ஒரு ஆடு நல்ல ஆடை பார்த்து எடுக்கிற பெரிய விஷயமா, அது பொது காரியத்துக்கு எடுக்கிற பெரிய விஷயமா நமக்கு தோணும். ரசூலுல்லாஹ் அப்படி தோணலை. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ எடுக்க போகும் பொழுது நடுத்தரமான ஆடை எடுத்துக்கிட்டு வா, சிறந்ததை எடுத்தீங்கன்னா அவன் மனசில் என்ன செய்யும், இதை போய் எடுக்கிற அநியாயம் பண்ணுறாங்களேன்னு நினச்சிட்டான்னு வையே. யாரெல்லாம் நீ பார்த்துக்க, நீ ஜக்காத்து வசூலிக்க போய் பாவத்தில் தள்ளிட போய் உன்னை தள்ளிடும், அவனுடைய சாபத்துக்கு உள்ளால போயிடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தை சொன்னது இந்த சந்தர்ப்பத்தில் தான். எந்த சந்தர்ப்பம், இத்தகைய தாவத்தல் மதுனும், பாதிக்கப்பட்டனுடைய துவாவுக்கு பயந்துகொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா உபைனல்லா ஹிஜாப், அவனுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் திரை இல்லைன்ற ஹதீஸ் இருக்க, அது ஒரு துண்டு. முதல்லேருந்து படித்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் வருது, இந்த சம்பவத்துக்காகத்தான் அதை சொன்னார்கள். அப்போ நம்ம என்ன வழங்குகிறோம், சின்ன அநியாயம், சின்ன ஒரு சாதாரண ஒரு அநியாயம், அப்படி செஞ்சிட்டா கூட என்ன ஆயிரும்னு கேட்டால், நம்ம ஒருத்தன் கடன் வாங்கிட்டான், கடன்கிறது என்ன செய்கிறான், ஒரு அரிசியை கடன் வாங்கிட்டான், ஒரு மூட்டை அரிசி சாதாரண ஒரு 50 ரூபா ஒரு விலை உள்ள ஒரு அரிசியை கடன் வாங்கிட்டான். நீங்கள் கேட்க போகிறீங்க, 52 ரூபா உள்ள அரிசி தான் அவன்கிட்ட தூக்கிட்டு வந்துடக்கூடாது. உனக்குதான் நீங்கள் கொடுத்து 50 ரூபா அரிசி கொடுத்தீங்க, அவன்கிட்ட 52 ரூபா அரிசி வச்சுக்கிறான், போய் கடன் தரணும்ல அப்படின்னு எடுத்தீங்கன்னா 5 கிலோ 5 கிலோன்னு அப்படி எடுக்க மாட்டான். நீ கொடுத்த அரிசி என்ன தரோம், நீ அவன்கிட்ட திருப்பி எடுத்தது என்ன தரோம், அப்படியெல்லாம் நல்லா பார்ப்பாங்கிறது இந்த இதுலேருந்து விளங்குறோம். இதெல்லாம் அநியாயம். அநியாயம்னா மொத்தமாக சுருட்டிக்கிட்டு வளைச்சி போடுறது அநியாயம் இல்லை, அது பெரிய பெரிய அநியாயம். அது இந்த சின்ன அநியாயம்னு சொல்கிற அதை கூட நீ யாருக்கு செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறதுனால எந்த மனுஷனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அல்லாவுக்கு செய்கிற பாவத்தை அதெல்லாம் மன்னிச்சிருவான், மனுஷனுக்கு செய்கிற பாவத்தை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் மனுஷன் மன்னிக்காத வரைக்கும். மனிதர்களுக்கு அநியாயம் செய்து விட்டால் அந்த மனுஷ மன்னிக்காத வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்ல, மன்னிக்க மாட்டான். நம்ம அமளி பார்த்து ஒன்றும் பயனற்றா போயிடும். இதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, அவங்க கேள்வி அதுதான், இந்த மாதிரி எனக்கு ஒருத்தங்க அநியாயம் பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் நீ பார்த்துக்க, நான் கையேந்திட்டேன். கையேந்தின பிறகு அவங்களுக்கு ஒரு சிரமம் வந்திருக்குது. யாருக்கு, யாருக்கு எதிராக இவங்க கையேந்தினாங்களோ அவங்க இப்போ சிரமம் இருக்குது. ஒருவேளை அதனால தான் இருக்குமோ, நம்ம துவா செஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சோ, கையை காலையில் இழுத்துக்கு நோய் வந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கும்னு வைங்களேன், இவங்க நினச்சிக்கிட்டு பாவப்பட்டு இந்த யாரெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் மன்னிச்சிடுறேன், அவனை தண்டிக்காதுன்னு கேட்கலாமான்ற தான் கேள்வி. அவங்க கேள்வி என்னன்னு கேட்டால், கொடுத்த சாபத்தை வாபஸ் வாங்கிக்கிறலாமா அப்படிங்கிறது கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றை நீங்கள் வாபஸ் வாங்குறதா இருந்தாலும் வாபஸ் வாங்கலாம். மார்க்கத்தில் வந்து எல்லாத்தக்கும் மன்னிப்பு மன்னிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு தவறாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், மன்னிக்கிறது உங்களுடைய பெருந்தன்மையை பொறுத்தது. கொலைக்கு கூட எல்லாம் மன்னிக்க சொல்கிறான். கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யணும், கொலை செய்யப்பட்ட குடும்பத்தார் கொலையாளியை மன்னித்து விட்டார்கள்னு சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை இல்லைன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ரொம்ப நுஃபியலகு மின்னாகி இசைவன். அந்த ஒருத்தனை கொண்டுட்டாங்க, என்னை கொலை பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், என்னை கொலை பண்ண உடனே அந்த கொலையாளி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் என்னுடைய உறவினர்களில் ஒரே ஒரு ஆள் மன்னிச்சிட்டார், அவனை தண்டிக்க கூடாது, மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, வேறு தண்டனை கொடுக்கலாம். எல்லாரும் மன்னிக்கிற அவசியம் கிடையாது, சிறிதளவுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டால் கூட அவனுக்கு மரண தண்டனை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மன்னிப்பை வந்து ஊக்குவிக்கிறது மார்க்கும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி கொலை சம்பவங்கள்லாம் வரும்பொழுது தண்டிக்கணும்னு வருவார்ல, தண்டிக்கணும் ஓகே, அவனுக்கு உரிமை இருக்கிறது, நீ மன்னிக்கிறியா, மன்னிக்க விரும்புறியான்னு கேட்பாங்க. அப்போ அந்த மன்னிக்க விரும்புகிறான்னு சொன்னால் மன்னிச்சிருப்பாங்க, மாமா மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் தான் தண்டிப்பாங்க.
அதனால நமக்கு அநியாயம் செஞ்ச ஒருத்தனே நம்மளா இறங்கி மன்னித்தோம் என்று சொன்னால் அந்த மன்னிப்பை திரும்ப பெறுவதற்கு மார்க்கத்தில் உண்டு. சாபம் கேட்டீங்க, யாரெல்லாம் நான் மன்னிச்சிட்டேங்கிறீங்க, அது மார்க்கத்தில் உள்ள ஒரு செய்திதான். எந்த ஒரு தவறையும் நம்ம நினைச்சிடலாம், மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த வாய்ப்பு சிலாத்து வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விளைவு நடந்த பிறகு நீங்கள் வாபஸ் வாங்கினா அர்த்தம் இல்லது. இப்போ உதாரணமாக நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சிட்டீங்க, எனக்கு எதிராக துவா, நான் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டேன், நீங்கள் துவா செஞ்சிட்டீங்க, துவா செஞ்ச உடனே அதனால என் கைகால் வழங்காமல் போச்சுன்னு வைங்க, நீங்கள் வாபஸ் வாங்கினா கைகால் சரியாக போயிடுமா? அப்படி ஆகிறதுக்கு முன்னாடி கேட்கணும். வாபஸ் வாங்குதல் என்னன்னு கேட்டால், ஆக்ஷனில் போய் நான் ஆக்ஷனில் செத்து போயிட்டேன், யாரெல்லாம் நான் கொடுத்த சாபத்தை வாபஸ் வாங்குறேன்டா, செத்தால் பிடிச்சிடுவேனா? அந்த சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டான் என்று சொன்னால் நீங்கள் வாபஸ் வாங்கணுன்னா ரிவர்ஸில் அதுக்கு ரிசல்ட் வரமாட்டா வராது, முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், அல்லது ஆகிரத்தில் அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் அதுலேருந்து அவர் தப்பிச்சுக்கிடுவார். ஒரு விளைவு வந்த பிறகு இறக்கப்பட்டு நீங்கள் வாபஸ் வாங்கினாலும் அதை கொடுத்துட்டான்ல அல்லாஹ், அதை நீங்கள் கேட்ட காரணத்தினால கொடுத்தாச்சு. கொடுத்ததை வாபஸ் நிகழ்ச்சி நடந்த பிறகு இப்படி வாபஸ் வாங்குறது, செத்த பிறகு இப்படி வாபஸ் வாங்க முடியுமா? வாபஸ் வாங்குதல் இல்லை. வாபஸ் வாங்கினா என்னது, அவருக்கு நீ துவா செய்யுங்க, யாரெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், மறுமையில் அவர் ஒன்றும் செஞ்சிடாத என்கிற அளவுக்கு நீங்கள் கேட்கலாம். அது இனி நடக்க உள்ளது, இனிமே நடக்கிற விஷயத்த அல்ல, இப்போ தண்டிச்சிருக்கிற இது போதும், இதுக்கு மேலே செஞ்சிடாத எனக்கா வேண்டி, அப்படி கேட்கலாம். இப்போ ஒன்று கொடுத்துருக்குற இறைவா, இவன் நான் ரொம்ப பரிதாபப்படுறேன், எனக்கு செஞ்ச அநியாயத்தை நான் மன்னிச்சிட்டேன், இதுக்கு மேலே ஒன்றும் செஞ்சிடாத அப்படின்னு நீங்கள் அவருக்கு துவா செய்யலாம். அந்த நடந்ததை வந்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா சரியாக சீர்திருத்தம் பண்ணி வராது. அதனால் பாவம் பண்ணி இப்போ சாபத்தை கொடுத்துட்டு வாபஸ் வாங்கலாம். வாங்கினால் அதுக்கு வந்து என்ன இருக்குது, ஒன்றுமே நடக்கலை, அப்போ வாபஸ் வாங்கலாம். நீங்கள் பத்வா செஞ்சிட்டீங்க, அவன் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கிறான், எனக்கு எதிராக நீங்கள் துவா செஞ்சிட்டீங்க, நான் பாட்டு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்து யாரெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அவனை, நான் துவா செஞ்சு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நல்லாட்டு கேட்கலாம் இறைவன்கிட்ட வந்து நான் வாபஸ் என்ன மன்னிக்கிறது, வாபஸ்னா என்னென்னு கேட்டால் நான் செஞ்ச தவறை நீங்கள் மன்னிப்பது, நீங்கள் வாபஸ் வாங்கிட்டே அர்த்தம், மன்னித்து விட்டால் நீங்கள் கேட்ட துவா இல்லைன்னு அர்த்தமாயிரும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம். அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அநியாயத்துக்கு தானே தண்டி உங்களுக்காக தான் தண்டிக்கிறான்ல, அல்லாஹ் வந்து அவனுடைய செயலுக்கு தண்டிப்பதாக இருந்தால் நீங்கள் தலையிட இயலாது, உங்களுக்காக தான் தண்டிக்க போகிறாங்க, நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி உங்களுக்கு அநியாயம் செஞ்சதுக்காக வேண்டி தண்டிக்கிறதுனால நீங்களே மன்னித்த பிறகு அல்லாஹ் ஏன் தண்டிக்கிறான், அது தண்டிக்க மாட்டான். அப்போ தண்டனை நிகழ்ந்த பிறகு நீங்கள் கேட்பதுக்கு அர்த்தம் கிடையாது. தண்டனை நிகழ்வதற்கு முன்னால் கேட்டால் அது சிறந்த பண்பு, மார்க்கத்தில் உள்ளது, அது கெட்டது ஒன்றும் கிடையாது. அடுத்த கேள்வி.